வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில், என்னதான் நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் முறைப்படி செய்தாலும் நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பணப்பிரச்சனை, ஆரோக்கிய குறைவில்லை, வீட்டில் அமைதியில்லை, நிம்மதி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வீட்டில் விளக்கேற்றக்கூடிய மகாலட்சுமியான பெண்கள் செய்யும் சில தெரியாத தவறுகள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிறிய தவறுகளை நீங்கள் திருத்தி கொண்டாலே போதுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வருங்க. அதற்குரிய ஒரு பதிவைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முத தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாக மகாலட்சுமியாக கருதக்கூடிய பெண்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் சில காரிய தடைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் ஆன்மீக பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை தவறுதலாக நம்ம செய்யும்போது தான். சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அது நமக்கு பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த தகவல்கள் என்னென்னு முறையாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா வாசல்படியில் நின்று கண்டிப்பாக பணம் கொடுக்கவே கூடாதுங்க. கொடுப்பவரும் சரி வாங்குபவரும் சரி வாசல்படிக்கு உள்ளே வந்து இருந்து வாங்குவது தான் முறையாக கருதப்படுது. முக்கியமாக இரவு நேரத்தில் பெண்கள் யாராவது வந்து பால், மோர், தயிர், தண்ணீர் மற்றும் வெற்றிலை, வாழை இலை போன்ற மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய பொருட்களை கேட்டால் நிச்சயம் கொடுக்கக்கூடாது. சுண்ணாம்பையும் வெற்றிலையும் போடவே கூடாதுங்க. இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. அடுத்ததாக எரியும் குத்து விளக்கு தானாக அணையவிடக்கூடாதுங்க. ஊதியும் அணையக்கூடாது, புஷ்பத்தினால் தான் நம்ம அணைக்க வேண்டும். புஷ்பங்கிறது பூங்க, எரியிற விளக்கை நீங்கள் பூக்கள் கொண்டு அணைக்கலாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டவே கூடாதுங்க. இளவு என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது. அதாவது கெட்ட வார்த்தைகளை வீட்டில் பேசுவது நமக்கே வந்து அது சேர்வதாக அமைந்துடுங்க. சில பேர் கிழிந்த துணிதான வீட்டுக்குள்ளதானே இருக்கும்னு போடுவாங்க, நிச்சயம் அந்த தவறை செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் துணிமணிகளை போட்டுக்கொண்டே சிலர் தேய்ப்பாங்க, அதையும் செய்யக்கூடாது. அடுத்ததாக உப்பை தரையில் சிந்தவே கூடாதுங்க. மகாலட்சுமியின் இருப்பிடமாக கருதக்கூடியது உப்பு தான். மேலும் அரிசியை கழுவும் போது நிச்சயம் தரையில் சிந்தவே கூடாது. பார்த்து செய்வது உங்கள் வீட்டில் செல்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான், எல்லோரும் அறிந்ததே. அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. அதுபோல ஸ்ரீமன் நாராயணின் பெருமை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவாங்க. எனவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரவாதம், மாலை வேளைகளில் விஷ்ணு சரஸ்கரநாமம் ஒழிப்பது நம்ம வீட்டிற்கு மிகுந்த செல்வத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குங்க. அடுத்ததாக வாசற்படி, உரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் நிச்சயம் உட்காரக்கூடாது. சிலர் அது மேலே செருப்பு கூட வச்சிருப்பாங்க, நான் நிறையா வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி செயல்களை செய்யவே கூடாதுங்க. இவை எல்லாமே செல்வத்தை தடை செய்யக்கூடியதாக கருதப்படுது. மேலும் செல்வம் நிலைக்க விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பதுதான் ரொம்பவே நல்லது. கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும், வாங்குபவரால் பணத்தை திரும்பி கொடுக்க இயலக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா செவ்வாய் ஓரையில் கொடுப்பது தான் ரொம்பவே நல்லதாக கருதப்படுது. முக்கியமாக வீட்டுக்குள்ளே விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்வது நல்லது. அணைப்பது என்ற வார்த்தையை கூட உபயோகிக்க கூடாது என்பதுதான் ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அமங்கல சொல்லாக கருதப்படுதுங்க. மேலும் சில பேர் வீட்டை நாங்கள் தொடைச்சு விடுறோம்னு சொல்லுவாங்க. வீட்டை தொடைத்து விடுறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாதுங்க. வீட்டை கழுவி விடுறோம் அந்த மாதிரி சொல்வது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க. விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவது தான் நெல்லி மரம். அதனால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக நம்பப்படுது. நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டுங்க. லக்ஷ்மி குபேரருக்கு உரியது இந்த மரமாக கருதப்படுது. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும், எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர்
உவர்த்தன்மையால் மிகவும் சுவையாக இருக்குங்க. மேலும் சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிளை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகுந்ததாக கருதப்படுதுங்க. அதனால இவை அனைத்துமே மங்களமாகவும் பார்க்கப்படுது. முக்கியமாக துளசி மாடத்திற்கு விளக்கு ஏற்றி மும்முறை வழம்பருவது நம்ம வீட்டை பெரும் முன்னேற்றத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் செல்வ செழிப்புக்கும் குறைவில்லாமல் நடத்தக்கூடியதா இருக்குங்க. மேலும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே 1 கோடி புண்ணியம் தேடி வரும் என்பது சத்திய வாக்கு. பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டு இருக்கிறான். கோமாதா பூஜை குபேரருக்கு சமமான பூஜையாக கருதப்படுதுங்க. நம்ம வீட்டில் செல்வம் எப்பவும் நிலைத்திருக்கணும்னா நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். பொதுவாக புறாக்களுக்கு நம்ம இரையிடுவது, அதாவது கோதுமை, தானியம் போன்றவற்றை இரையாக கொடுப்பது நம்முடைய தோஷங்களை கழிப்பதாக இருக்கும். மேலும் செல்வ செழிப்பையும் நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் இவை எல்லாமே வீட்டில் இருப்பது விசேஷமாக கருதப்படுதுங்க. இந்த மாதிரி ஆன்மீக குறிப்புகளை தெரிந்து அதை கடைபிடித்தாலே நிச்சயம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. நீங்களும் உங்க வீட்டுல கடைபிடித்து பாருங்க. அதற்கு பின் ஏற்படும் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.